Raman? What is Raman? Why is he considered a very important artist? Ramanujam was actually, you know, everybody knows that he has some basic physical problem of listening and talking, and otherwise he is basically a gifted person. So that really I think his father put him in art school, and earlier before that, and I think what I understood, Dhanapal gave a training. He used to come to Dhanapal's house, Mandavili, all the way from Triplicant, walking in the beach. He will come in the early morning, 5 o'clock. Dhanapal vittukku early morning vandru varan. Avarukku vandu indha bayamna enna nu theriyadhu. The midnight, 1 o'clock, thaniyala porradhu illa theriyum. Inge kuda chola mandalla, he used to walk, idhella irukum. So, avarukku andha idhella theriyadhu. He is a very peculiar person, very lovable and oru child kind oru idhu irukla. ஒரு சின்னப்பா ஒரு பையன்கிட்ட பழகிற மாதிரி தான் இருந்தார். ஹி வாஸ் வெரி க்ளோஸ் வித் மீ ஐ மீன் சோழமண்டலில் வந்தபோது. ஈவன் ஆர்ட் ஸ்கூல் வென் ஹி கம்ப்ளீட் அட் ஹீ இஸ் அ சீனியர் டு மீ இன் ஆர்ட் ஸ்கூல் 2 இயர்ஸ். ஆமாம், இல்லை அவர் வென் ஹி வாஸ் 17-18 ஜாயின் பண்ணிடு. நான் ஜாயின் பண்ணும்போது லேட்டு. ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை பற்றிலாம் இல்லை. பட் ஹி வாஸ் சீனியர், ஹி 2 இயர்ஸ் ஏர்லியர் ஹி கம்ப்ளீட்டட், அண்ட் ஹீ காட் நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ. அந்த காலத்தில் ஒரு 250 ருபீஸ் வந்த உடனே அவர் ஹீ வாஸ் அந்த பிகினிங் வாஸ் வெரி ஆர்த்தடாக்ஸ். அந்த தோத்தி ஒரு சட்டை நாமெல்லாம் போட்டுக்கிட்டு தான் காலேஜ் வந்துருந்தார். இந்த ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் வாங்கின உடனே சும்மா இருக்கிறவங்க ஏதோ சொல்லி கொடுத்தா, ராமானுஜன் நீ அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நீ வெள்ளக்காரன் தான், சும்மா இதெல்லாம் பண்ணது, சிகரெட்லாம் பிடிக்கணும்னு சொல்லி சொல்லி சாட்டர் லாரிங் பேண்ட் ஒரு மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஒயிட் மேன் மாதிரி அந்த கே இதெல்லாம் வச்சுக்குவார், ஹேட்லாம் வச்சுட்டுப்பார், வச்சுக்கிட்டு பிடிச்சி திடீர்னு ஒரு மாற்றம். அப்புறம் பிகாஸ் அந்த ஸ்காலர் மணி அட் தட் பீரியட் ஃபாதர் ஐ திங்க் எக்ஸ்பயர்ட் இவன் ஹி வாஸ் அ ஸ்காலர். அந்த சமயத்தில் 65 64 ஃபாதர் இறந்துடுறார். ஸோ ஹார்ட் அட்டாக்ல ஃபாதர் போன உடனே அவங்க பிரதர் மதர் இவங்க வந்து அவரை சரியாக இது பண்ணல, ஏன் வந்து சரியில்லை, சிகரெட் பிடிக்கிறான், அது பண்ணுறான், அது பண்ணான்ட்டு அவனை கொஞ்சம் இல்ட்ரீட்லாம் பண்ணியிருக்காங்க வீட்டில். மதர் கூட அவங்க எல்லா பிரதர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இல்ட்ரீட் பண்ணுறாங்க என்கிட்ட சொல்வார். ஐயா பேரண்ட்ஸு அண்ட் பிரதர்லாம் இருந்தாங்க. பிரதர் யூஸ் டு கம் டு காலேஜ். ஆக்சுவலி ஹி வாஸ் ஏஜ் ரிலேட்டிவ் ஃபார் சம் புக் பப்ளிஷர்ஸ். ஈ யூஸ் டு பிரிங் சம் ஆர்ட் புக்ஸ்லாம் கொண்டாடுவார் அவருடைய யங்கர் பிரதர். அவங்களும் கொஞ்சம் இவர் பிகாஸ் ஆஃப் ஹீஸ் சடன் சேஞ்ச் அண்ட் இந்த ஹேபிட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுறான், வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்றான், அது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வீட்டில் பண்ணிட்டாங்க. மதர் கூட அவ்வளோ சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுவார் அவர். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சோழமண்டல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் எங்கே கூட இங்கே வந்துட்டார். அங்கே இருக்கும்போது அவர் காலேஜில் அவருக்கு சமயத்தில் அவருக்கு பைசா இருக்கார். ஈவன் டு பை சிகரெட் அவர் வந்து அது எனக்கு சிகரெட்டு காசு இல்லை, வாங்கணும், காசு கொடுப்பார். அப்புறம் இப்போ நான் அவரை வந்து நிறைய மாடலாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து தாடியெல்லாம் வச்சுட்டார், தாடி முடியெல்லாம் சரியாக வெட்டாமல் பெரிய மீசர் அதெல்லாம் வச்ச உடனே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்கெட்ச் பண்ணுற இது வந்து அவர் நிறைய ஸ்கெச்சஸ் எல்லாம் பண்ணேன். சம் ஆஃப் த ஸ்கெச்சஸ் காட் டஸ்ட் ஆகிட் கேர் இங்கே வச்சுருந்து எல்லாமே நான் ஏதோ போயிடுச்சது. அந்த அருமையான ஸ்கெட்சாக நான் போச்சு. ஃபியூ ட்ராயிங்ஸ் ஐ கெப்ட் அதுதான் அந்த புக்கில் போட்டிருக்கேன். இங்கே சோழமண்டல் வந்து அவர் நான் வாட்டர் கலர்லாம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நான் ரியலி மாடர்ன் ஸ்கெச்சஸ்லாம் நல்ல பிரபாதமாக பண்ணல. பட் அவருக்கான ஒரு ட்ரீம் இருக்கு பாருங்கள், ஒரு ட்ரீம் சப்ஜெக்டில் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ட்ராயிங்கில் அவர் பண்ணது வந்து யாசமாகவும் ரொம்ப அன்யூஷுவலாக இருந்ததுனால ராமானுஜம் காட்ட வெரி குட் ஐ திங்க் கிரேட் ஃபோக்கஸ். ஆனால் அது அவருடைய பர்சனாலிட்டியை வச்சு சிலரை வந்து அவர் ரொம்ப பெருசாக ரெகனைஸ் பண்ணிக்கல. இதான் அந்த கொஞ்சம் அந்த ஹேண்டிகேப் இருந்து பார்த்தீங்களா. பட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் இவங்கெல்லாம் நாங்களாம் வந்து அவர் ரொம்ப இது பண்ணுவோம், வில் ஆல் டு என்கரேஜ் அப்படி இருந்தது. ஸோ அவர் பண்ண ஒர்க்கு தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஈ லீவ்டு ஒன்லி அப் டு 30 இயர் அந்த ஆமாம் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் தான் அவர்
and the depression. So somewhere I was not encouraged. Panikkar in 73 la irundhu pettaar ivaru konjam inge avarku marriage la pannikkanum illa aasai irundhirukku marriage naan kuda kalyanam panninga appdi solvaru. So adha nadakkadhu povadhu therinjavona nee unakku yaar nee eva kalyanam panniva nee ipdi irukka appdi irukken solli inge kendral illa pannuvaanga pasanga எதெல்லாம் கடைசியாக தெரியல எப்படின்ட்டு. ஏன்னா நான் அவர் சூசைட் பண்ணும்போது ஐ வாஸ் இன் சிட்டி அண்ட் ஐ லெஃப்ட் சோழமண்டல் 68 மேரேஜுக்கு அப்புறம் ஐ வென்ட் அண்ட் 69 டுக் த ஜாப் இன் வேவர் சர்வீஸ் சென்டர். அங்கே வருவார், என் வீட்டுக்கெலாம் வருவார். அவர் இந்த சொல்வார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏதோ இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பணிக்கருடைய நாலேஜுக்கு வருவார். பணிக்கர் வந்து அவர் அன்பாகவே வச்சுருந்தார். ராமானுஜம் ராமானுஜம்னு சொல்லி பணிக்கர் வந்து பணிக்கரோ தனபாலோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவரை வந்து அவர் வந்து அவங்க தே ரியலைஸ் தட் கிரேட்னஸ் ஆத்திரார் மனிதன் கொஞ்சம் அவரை நல்லா பார்த்துக்கோங்க. சிலர் வந்து சம் மீடியாக்கார ஆர்டிஸ்டெலாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ டீஸ் பண்ணுறதெல்லாம் அவர் சீரியஸாக எடுத்துக்குவான். அதில் தமாஸ் பண்ணுறான் விட்டு நீ போய் ஒர்க் பண்ண அப்படின்ட்டு. அண்ட் வென் ஹி வாஸ் இன் சோழமண்டல் இப்பொழுது 67-66 சம் விசிட்டர்ஸ் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க. இவர் சின்ன ஸ்கெட்ச் புக்கில் பண்ணியிருக்க ஸ்கெச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு 50 ருபீஸ் 100 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. என்னன்னு கேட்டால் சொன்னால் 50 ருபீஸ் அப்படிம்பாரு. அவங்க உடனே 50 ருபீஸ் சொல்லி அவங்களுக்கு கரன்சி என்னன்னு தெரியாது. அவங்க கேட்பாங்க, கொடுத்துட்டு 1 or 2 drawings வாங்கிடுவாங்க. இப்போ 50 ருபீஸ் வாஸ் வெரி குட் அட் த டைம். அவர் போய் அவர் 10 பீடி கெட்டு வாங்கிக்குவார் முதல்ல. அதுதான் மெயினாக செய்வார், வேடி கெட்டு வாங்கிக்குவார். அப்புறம் போய் எங்கேயோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், சிட்டிக்கெலாம் போயிட்டு வருவார். இப்படி ஒரு மாதிரி அவருடைய ஒர்க்கு அப்போவே யூஸ் டு செல் த ஒர்க். அதெல்லாம் விற்றுது. இட்ஸ் அ ஸ்மால் அமௌண்ட் பட் இட் வாஸ் ஐ திங்க் ஹி வாஸ் ஒன்லி ஆர்டிஸ்ட் அண்ட் த டூரிஸ்ட் மாதிரி வரவங்க வாங்குவாங்க. ஸோ ஹி வாஸ் தட் வாஸ் நாட் த ப்ராப்ளம் தட் ஹி வாஸ் நாட் அவருக்கு மணியெல்லாம் இருந்தது எல்லாம் இருந்தது. ஒன்லி ஏதோ டிப்ரெஷன் ஆகிருக்கு அன்னைக்கு. Commit suicide, because I was not here at that time.